ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த ஓட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் நைன்த் டு டுவெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஸ்கூல் ஓபன் பண்ணாங்க இதனால் வந்து பார்த்திங்கனா ஏற்கனவே வேலை நாட்கள் குறைவாக இருப்பதால் காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு அரசு சார்பில் நடத்தப்படவில்லை அதற்காக வரக்கூடிய ஜனவரியில் திருப்புதல் தேர்வை நடத்த பள்ளிக் கல்வித்துறை தயாராக இருக்குது அந்த தெருப்புதல் தேர்வுக்கான பாடத்திட்டத்தை டென்த்து டுவெல்த்துக்கு மட்டும் ஏற்கனவே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க லெவன்த்துக்கு வந்து அனுப்பலை டென்த்து டுவெல்த்துக்கு மட்டும் தற்போது வந்து அதுக்கான சிலபஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பொதுத் தேர்வு நடைபெறும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பல பேட்டிகளை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரியோப்பனிங் வந்து டிலே பண்ணி திறந்ததுனால இப்போ ரெகுலராக வந்து ஜூன் மாதம் வந்து பள்ளிகள் திறக்கப்பட்டால் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வந்து பொதுத் நடைபெறும் இதுதான் வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை இப்போ வந்து மூணு மாதம் கழித்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டதனால் இப்போ பொதுத் தெருவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் வந்து மே மாதங்களில் நடத்த பள்ளி கல்வித்துறை திட்டம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா இதுதான் வந்து ரைட்டான ஆலோசனையும் கூட நல்ல ஒரு பிளானும் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருந்தால் மட்டுமே தான் ஸ்டூடெண்ட்ஸால் வந்து நல்லபடியாக பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களால் எக்ஸாம்ஸ் வந்து நல்லபடியாக எழுத முடியும் இப்போ ஆல்ரெடி வந்து பல மாவட்டங்களில் வந்து யூனிட் டெஸ்ட் வைக்கிறாங்க மிட்டம் டெஸ்ட் வைக்கிறாங்க இப்படி அந்த மாணவர்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்காக சிறு சிறு தேர்வுகளை வைக்கும்போது பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்கும்போது நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அந்த ப்ரையாரிட்டி சிலபஸை இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை கண்டிப்பாக வரப்போது ரெடியூஸ்டு போஸ்டனில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வரப்போகுது அதனால் நீங்கள் அதையும் என்ன படிக்க தேவையில்லை அதனால் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு மே மாதம் நடத்தும் போது மாணவர்களால் நல்லா தயார் பண்ணி அவங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த பிளான் நல்ல பிளான் ஆனால் இது வந்து அஃபீஷியலாக ஆர்டர் கொடுத்து வரும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா இப்போதைக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து நமக்கு ஃபார்வேர்ட் ஆகிருக்கு இனி வந்து கல்வித்துறை சார்பில் வந்து அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரணும் அறிவிப்பு வரும்போது மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாம் எப்போதும் நடத்தப்படும் அப்படிங்கிற நியூஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ எக்ஸாம் டைம் டைப்பில் உறுதியாக ரிலீஸ் பண்ணணும் அப்போ ரிலீஸ் பண்ணும்போது தெரியும் லெவன்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கா இல்லை டென்த்து டுவெல்த்துக்கு மட்டும் இருக்கான்னு அப்போ தான் நமக்கு தெரிய வரும் அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு தற்போது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மாணவர்களே பப்ளிக் எக்ஸாமுக்காக நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்ச லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ